ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இன்றைக்கி மேட்ச் இருக்குல்லையா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. ரைட், புது செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, கண்ணுக்கு தெரியாதா, அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். 10 ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், என்ன கருத்து இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஒன்றே ஒன்று, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது சூப்பர் தேங்க்ஸ் அமைக்கி 40 ரூபீஸ் போட்டால் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். நிறையா கிரிக்கெட் பேச வேண்டியிருக்கு, உங்களுக்கு தெரியும். இன்னிலேருந்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் கிரிக்கெட் தான். அடுத்த வருஷம் ஒரு வேர்ல்ட் கப் வருது, அடுத்த மாதம் ஒரு வேர்ல்ட் கப் வருது, அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப். எனிவே, என்ன சொல்ல போகிறேன், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 10 பாயிண்ட் கலகரன்னு சொல்லிடுறேன். நம்பர் 1, ஆஸ்திரேலியாவோட பேட் கும்மின்ஸ் இருக்கிறதுல கேப்டனு. ஒன் டே, ஒரு வருஷம் அவர் ஒன் டே விளையாடல, கடைசியாக விளாண்டது போன நவம்பரில். ஸோ 1 இயர் கழிச்சு விளையாடுறாரு. அப்புறம் ஆஸ்திரேலியா வந்து 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க மாலியில். இது வரைக்கும் 7 வாட்டி விளையாடிருக்காங்க மாலியில், இன்றைக்கி நடக்க போகிற கிரவுண்டு. அதில் 6 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு வாட்டி தான் தோத்தாங்கன்னா பார்த்துங்க. ஜடேஜா 45 ரன் தான் அடித்தார் லாஸ்ட்டு 5 ஒன் டேயில். அது ஒரு ஒரிங் சைன், அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நம்பர் 4, என்ன, அஸ்வின் காட் ஓன்லி 2 விக்கெட்ஸ் இன் 29 ஓவர்ஸ் ஒன் டே இன்டர்நேஷனல் அட் மொஹாலியில் சொல்கிறேன். இந்த கிரவுண்டில் 2 விக்கெட் தான் அஸ்வின் எடுத்திருக்காரு, 29 ஓவர் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 3-4 மேட்ச்க்கு விளையாடிருப்பார் நினைக்கிறேன். ரைட், 5வது பாயிண்ட் என்னப்பா, ஜடேஜா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 28 மேட்ச் விளையாடி ஆஸ்திரேலியா 515 ரன் எடுத்திருக்காரு, ஆவரேஜ் 24, ஸ்ட்ரைக் ரேட் 74. ஸோ அது ஒரு குட்டி ஒரிங் ஃபேக்டர், அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்பர் 6, யாருப்பா, கேஎல் ராகுல். இது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆவரேஜ் 19, அவர் கேப்டன் ஒரு டேக் கொடுத்தீங்கன்னா 19 ரன் தான் அவரோட ஆவரேஜ். அது எந்த டீமாக இருந்தாலும் சரி, எதிர 19 தான் அவரோட ஆவரேஜ், அதை அவர் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். 7வது, இந்த பிச்சில் வந்து ஃபாஸ்ட் பாலருக்கு 43 விக்கெட்டும் ஸ்பின்னர் 22 விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இட் வில் ஹெல்ப் த ஃபாஸ்ட் பாலர்ஸ். 8வது என்ன சொல்ல போகிற, அஸ்வின் கடந்த 6 வருஷத்தில் 2-2 ஒன் டே தான் விளையாடிருக்காரு. என்றைக்காவது நீங்கள் ஷேன் வான், முரளிதரன் இந்த மாதிரி பெரிய பிளேயர்லாம் வெளில உட்காந்து பார்த்துருக்கீங்களா, இவருக்கு ஃபிட்னஸ் பிரச்சனையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஃபிட்டாக தான் இருப்பார். பட் 6 வருஷத்தில் 2 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பன் சேஞ்ச். இப்போ திடீர்னு நேற்று டிராவிட் வர சொல்லியிருக்காரு, வி நீட் எக்ஸ்பீரியன்ஸ், அஸ்வின் காட் ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், யூனோ வி நீட், யூ கேன் பேட் அட் நம்பர் 8. இப்போ தான் தெரியுது, இத்தனால தெரியல. ரைட், நம்பர் 9 என்னப்போ சொல்ல போகிறேன், எஸ் சம் ஸ்டாட்ஸ் சொல்லிட்டு போயிடுவோமே. இது வரைக்கும் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் 146 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியா 82 மேட்ச் ஜெயிச்சிருக்கு, இந்தியா 54 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கு. நோ ரிசல்ட் ஒரு 10%. பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 56.16% வின்னிங் மார்ஜின், வின்னிங் பர்சன்டேஜ். இந்தியா 36.90, அவங்க தான் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. அண்ட் அது ஏன் இவ்வளோ ஜாஸ்தி காட்டுன்னா, Early 80s பார்த்தீங்கன்னா ஜெப் தாம்சன், டென்னிஸ் லில்லி, கிரேக் மெக்டர்மட், அவங்களாம் நல்ல காரணம். ஆலன் பார்டர், பூன், மார்ஷ், டின் ஜோன்ஸ், ஸோ ஷேன் வான், அந்த பீரியடில் தான் நிறையா ஜெயிச்சது அவங்க. எனிவே, அது ஆச்சா. நம்பர் 9, இன்னொன்று என்னப்பா, 10, இந்தியா ஹோம் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 67 மேட்ச் விளையாடுங்க இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியாவிலே. அதில் ஆஸ்திரேலியா 32 ஜெயிச்சிருக்கு, இந்தியா 30 ஜெயிச்சிருக்கு, நெக்க நெக்க தான் இருக்குது. 5 நோ ரிசல்ட். ஆஸ்திரேலியா 47.76% வின்னிங் மார்ஜின் இன் இந்தியா. இந்தியா வந்து 44.77 வின்னிங் மார்ஜின் நம்ம ஊரில். ரைட், அப்புறம் 10வது என்ன, ஸ்கோர் ஹை லோ பார்த்துருவோம். ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 389/4 அகேன்ஸ்ட் இந்தியா சிட்னியில் நவம்பர் 2020, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. இந்தியாவோட ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 383/6 பெங்களூரில் நவம்பர் 2013, அதாச்சு 10 வருஷம் ஆச்சு. ரைட், லோவர் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இந்தியா 63 ஆல் அவுட். ஆமாம், 51 மேட்ச்சில் 25 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 63 எப்போன்னு கேட்பீங்க, அதாச்சு 40 வருஷம். சிட்னியில் தான் அதுவும் 1981, 42 வருஷம் ஆச்சு. ஆஸ்திரேலியோட லோவஸ்ட் என்னப்பா கேட்குறீங்களா, சொல்லிடுறேன், 101 ஆல் அவுட், அதான் லோவஸ்ட். 37.5 ஓவர்ஸில் அது எப்போ, அது பர்த்தில் நடந்தது ஃபாஸ்ட் பவுலிங் விக்கெட்டு 1991 அசருதீன் கேப்டன் அப்போ, அது நடந்து 32 வருஷம் ஆகுது. ரைட், இப்போதைக்கு இந்த ஃபேக்டை கொண்டு வந்துட்டா. இன்னொரு முக்கியமான விஷயம், மேட்ச் 1:30 ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்ரீலங்கா நடந்த ஏஷியா கப் மாதிரி 3 மணிக்கெலாம் ஆன் பண்ணாதீங்க டிவி, அதுக்குள்ளே 5 மேட்ச் முடிஞ்சு இன்னிங்ஸ் முடிஞ்சிடும், 1:30 ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் வேர்ல்ட் கப்பு 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், அதுவும் இப்போ நான் அட்வான்ஸாக சொல்லிடுறேன். மதியான மேட்ச் அது மட்டும் ஏன் 2 மணினா, மல்டி நேஷனல் டோர்னமெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் டைமிங், அந்த டைம் செட் ஆகணும். இங்கிலாந்து, யூஎஸ், ஸோ மெனி ஃபேக்டர்ஸ், ஆஸ்திரேலியான்றோம், அதனால் அது ஒரு 1:30 தள்ளி வச்சுட்டாங்க. இந்த மேட்ச் 1:30 ஸ்டார்ட் ஆகிடும், அதோட ரிவ்யூ எடுத்து நாங்கள் பொறுமையாக வரோம். எங்களுக்கு தேவையில்ல உங்களுக்கு ஆதரவு தான். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.